ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்னைக்கு சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்னைக்கு சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேற யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்றேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னு. நானும் அவன் ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டாரோ தெரியல, இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன், திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க, கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம், இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களேன்னு, கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன், சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான், சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான், இதை தவிர இன்னொரு ரெண்டு வகை திருட்டு உண்டு, அது என்னென்னா ஆண்டவன்கிட்டேருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மகிட்டேருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது,
அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்ளுவர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்கள வந்து திருத்தி விடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்டே இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கைய காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடினது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா, உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரா அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன். சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு. சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது. அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பேராசிரியர் கல்கி. ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள், நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோலக்குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டிஎன் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும் ஐய இனியதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார், பாதியில் ஒரு பெரிய மனுஷன் உள்ளே வந்தார்,
அவர் உடம்புல பட்டு வேஷ்டி, ஜருகை, அங்கவஸ்திரம், வாயில் வெத்தலை, வாசனை புகையில, காதில் வைரக்கடுக்கன், கழுத்தில் தங்க சங்கிலி, கைவிரல் பூரா மோதிரம், கையில் ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில். இவ்வளவு வந்தால் கூட வரார் கச்சேரி கேட்குறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசித்து முடித்ததும் இவர் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்குறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசித்து முடித்ததும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது? இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்குறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா, ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பை அடக்க முடியலையா. உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்கிறத சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை, பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனித்து பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து, அப்பா எனக்கு காது கேட்கல, அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி? அதுக்கு சில வழி இருக்குது. உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள். அடிக்கடி ஜலதோஷம், காதில் அரிப்பு ஏற்படுதா, மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில், அடிநாயுடு, சத அழற்சி, இது மாதிரி ஏதாவது இருக்கா, வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா, குழந்தை வாயினால் சுவாசிக்குதா, பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா, இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த விபிடிஎஃப், டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும், அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா, அடிக்கடி கேள்வி கேட்குறானா, சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா, படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா, வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா, இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்திவிடலாம். குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவனுக்கு காது கேட்கலேங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது, மெதுவாக சீராக பேசணும், அவனை பார்த்து பேசணும். உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும். அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும், குணப்படுத்தி விடலாம், அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம். சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு, இது ரொம்ப தப்பு. காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான், நிஜமாக நடந்ததில்லை, அது மாதிரி நடக்கும் நடக்காது. ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை, அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார், இதை பாரு, நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம்.
இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான். சாயந்தரமாக திரும்பி வந்தான். அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போட்டு வந்தேன்னு கேட்டார் கோபமாக. செங்கல்பட்டுக்கு போட்டு வந்தேப்பா, நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா. எதுக்கடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா, நீ நேற்று வந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகினார். அந்த காது கையோடு வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடத்தெருவில் போய்கிட்டுருக்குறாங்க. எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது. அதுக்கு ரெண்டு காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. நானா ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதில் ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், அது தப்பிச்சிட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிக்கிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவள் சிரித்தா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான், அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் ஏரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டேயே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன், அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரலை. இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்போச்சு. மேலிடத்த பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோடய ரகசியம் என்னென்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன்
வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போது வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிக்கிட்டு இருக்கேன் நானும். இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு, அம்மா என்னை தூக்கிக்க. உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க? இடது பக்கம். பொதுவாக குழந்தைய தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் இடுப்பில் வச்சுக்கிறது இல்லை. விவரம் தெரியாத சில ஆம்பளைகளை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறது உண்டு. ரொம்ப காலமாகவே குழந்தைகளை வந்து இடுப்பில் இடது பக்கமாக வச்சிருக்கிற பழக்கம் தான் இருந்து வந்திருக்குது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி இருந்தால் தான் குழந்தை சொல்றத குழந்தை நினைக்கிறத தாயினால நல்லா உணர முடியுதான். இடது பகுதி ஆட்சி பண்றது குறிப்பா காதின் தலைமையாக இருக்கிறது வலது பக்கம்தான். அதனால தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ அது என்ன கேக்குதுங்கிறத சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்றாங்க. இதனால என்ன ஆகுதான், தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான், குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமா. அது மட்டும் இல்ல, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இடுப்புல சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்ப குழந்தை உணர்தான். 9 மாதத்துக்கும் அதிகமா இருந்த இடம் இல்லையா, அதனால அவளை பத்தி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது பக்கமாக தான் தீட்டப்பட்டிருக்குது. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வலது கையை தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்கிறது தெரியுது. இப்படிலாம் இருந்தா கூட இன்னைக்கு நம்மள 10ல் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது இடது கை பழக்கம். ஆனாலும் 2 கைகளும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போ வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசுறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துற தலைமையகம் தலையின் பின்புறம் பிடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில 2 பக்கங்கள்லயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்றது. எத்தனையோ மேதைகள் இடது கை பழக்கம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க மேதை பெஞ்சமின் பிராங்கலின், இத்தாலிய ஓவியர் லியோனார்டோ டாவின்சி, இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. காலங்காலமா இயல்பாவே இடது கை பழக்கம் இருந்து வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்போ வலது கை எப்போ இடது கைய வென்றது ஜெயிச்சது அப்படிங்கிற விவரம் இன்னமும் யாருக்குமே புரியல, ஆய்வாளர்களுக்கும் புரியல, அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து இடது பக்கமா தான் சுத்துது. வானத்துல இருக்கிற வெள்ளி வீதி, அப்புறம் அணுவுல இருக்கிற துணுக்குகள், உடம்புல இருக்கிற அமினோ அமிலம், இப்படி எல்லாமே இடதுபுறமா தான் இயங்கிட்டு இருக்குது. இவ்வளவு செய்திகள் இடது கைக்கு ஆதரவா இருக்கிறப்போ அது எப்படி வலது கை கிட்ட ஏமாந்தது அப்படிங்கிற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையா. இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையா தான் இருக்குதான். இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால இப்ப எல்லாம் வலது கைக்கு தான் மரியாதை அதிகமா போச்சு. ஒரு ஆசாமி இடது கையில கட்டுப்போட்டு வந்தானா, கையில என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறாரு ஒருத்தர். ஒரு இயந்திரத்தை பிரிச்சு ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை ஓட விட்டு பாக்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டது, அதுதான் கட்டு அப்படின்ட்டு இருக்கான். நல்ல வேலை வலது கை மாட்டியிருந்தா உன்னால சாப்பிட கூட கஷ்டமா போயிருக்குமே என்னார் அவர். இதுக்கு அவன் சொன்னானா, முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்க இருந்தது, நான் தான் உடனே புத்திசாலித்தனமா அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின்ட்டு இருக்கான். இவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க. இந்த வலது கை இடது கைங்கிறத பத்தி அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கை சுத்தமா இருக்கணும், இது வாழ்க்கைக்கு முக்கியம். உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால இந்த இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் எது எப்படி இருந்தாலும் அது ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது இல்லை. அதனால வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது ஒரு இடைஞ்சலா இருக்கிறது இல்லை. நாம நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்குவோம், மனசையும் புரிஞ்சுக்குவோம், அப்படி புரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவோம். என் நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தார். என்ன யோசனை பண்றீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பாக்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசிச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னோம். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறதை விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னோம். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேற உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி
அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா, ஒரு நாலு பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா. இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா. உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம் சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவராகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ளை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாரான். ஒரு செவத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரண் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது. பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாரான், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கிறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது, கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ, உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம், நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு, அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது, வேகத்தை குறைங்க மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்றைக்கி சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே, மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உங்கள் வயசு 40 மேலேயா, உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமாக இருக்குதா, நீங்கள் புகை பிடிக்கிறவரா, இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும்.
நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள், அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா. முதல் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமேல் வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயிறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம். இவர் ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது, அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னென்னா, முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான், அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா. இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசக்கூடாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடப்படாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும், அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் ஒன்பதாவது குறிப்பு என்னென்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம், அடுத்தவங்க சொல்கிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யாக சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியாக சொல்லணுமா. சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை உண்மையாக கூட மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால் சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா. அப்புறம் 11வது குறிப்பு என்னென்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில் பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டடப்படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. 12வது குறிப்பு சொல்கிறாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடி தான் பெற வேண்டியிருக்கோம், அவ்வளவு சுலபமாக கிடைச்சிட மாட்டாங்க
அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் நடந்துகிட்டா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பாக்கணும். இந்த காலத்துல எல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோட நின்னுகிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோட நின்னுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்துல என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவரு சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த ஒரு வருஷம் கெடு என்னையோட முடியுது, அதை நினைச்சுதான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமா. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னார். இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் முடியுது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவர். சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்றார். சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம். ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஐயா உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாராம். அப்படியான்னார் இவர். ஆமாம் அப்படின்னாராம். நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன்.
அதனால என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரா அவரு. இதை பாருங்க, சாப்பிட்றதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான், ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாரா. என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கார். நீங்க பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிட்றீங்க. அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது, இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கறது இல்லை. சாப்பிடும்பொழுது ஆயிரம் வேலைகளை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் அது சாப்பிடுதலாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் தூங்கும் பொழுதும் அது தூங்குதலாக இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்கள் மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் எனக்குள்ளே நடக்கிறது வேற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா, நீங்க செய்யறது மாதிரி இல்லை, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாரா அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை, மனம் போன போக்கில் சாப்பிட்றோம், இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வில் தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோட சாப்பிட்றார், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் சாப்பிட்றார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது, அதனால் அவர் சாப்பிடும் பொழுது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் அப்படி இல்லை, பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம். இன்னும் சொல்ல போனால் சாப்பிடும் பொழுது நாம் அங்கேயும் இருக்கிறது இல்லை, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும், எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, எல்லாமே அறகுறைதான். கேட்டா ஞாபகம் வருதி. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான், அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்கே வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமாக விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான், அங்கே போய் கவுண்டரில் கேட்டிருக்கான், மேடம் நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்போ விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த ஃப்ளைட்டில் எனக்கு இதை மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம். ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது, இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார், அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார், அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார், அவர் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுவிட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது.
தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது. இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்ன்றிருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்காரு. உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்டே சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா. ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சிக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார் அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு, எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது, அது வந்து அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமோ ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மகிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம்.